வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ காய்கறி எல்லாம் சேர்த்துன மேகி மசாலா நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறேன். அதாவது மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். இந்த நூடுல்ஸ் வந்துங்க எப்பயாவது என் பையன் விருப்பப்பட்டு கேட்கும்போது நான் காய்கறி எல்லாம் சேர்த்து செய்து தருவேன். இந்த முறையில் செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தாளிக்க 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. ஒரு சிலர் வந்து குறைவாக பயன்படுத்த விருப்பப்பட்டால் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிடுச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சுங்க. இதில் காய்கறி சேர்த்துக்கலாம். 1 கப் பொடியாக நறுக்கின பீன்ஸ், 1 கப் கேரட், 1 கப் ஃப்ரெஷ் கிரீன் பீஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய்கறி ஓரளவுக்கு நல்லா வதங்கின வருது. விருப்பப்பட்டால் நீங்கள் பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு சில சமயம் தக்காளியும் கூட சேர்த்துவேங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக 1 கப் குடமிளகாய், இதில் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தவிர்த்துக்கலாம். நூடுல்ஸில் உப்பு இருக்குங்க, மேகி நூடுல்ஸில். இப்போ காய்கறிக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திருக்கேன். இது ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்ட வருது. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். காய் ஒரு அரைவேக்காடு வேகிறக்களவா தண்ணி விட்டுக்கிட்டா போடுங்க. ஏன்னா நம்ம மேகி போட்டு வேக வைக்கும்போது அதில் பாதி வெந்துக்கும். இப்போ அதுக்களவா தண்ணி 100 ml மட்டும் ஊற்றிக்கிறேன். காய் நல்லா வெந்த பிறகு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 280 கிராம் பக்கம் மேகி எடுத்துருக்கேங்க. இதுக்கு வந்து 800 ml இருந்து 900 ml வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ ஒரு 4 நிமிஷம் பக்கம் காய் வேக விட்டுட்டுங்க. இதில் மேகி மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ 800 ml தண்ணி எடுத்துருக்கேங்க. இதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மேகி சேர்த்துக்கலாம். மேகி நூடுல்ஸ் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கும்போது சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருக்கேங்க. நல்லா வேகட்டும். நூடுல்ஸ் வேகும் போதுங்க ஒரு தடவைங்கிறது 2 தடவை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். நூடுல்ஸ் வந்துங்க ஒரு 5 to 6 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ மேகி நூடுல்ஸ் தயாராகிடுச்சுங்க. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம இறக்கி வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும். நூடுல்ஸ் எல்லாம் செய்து முடித்து வெந்ததுக்கப்புறங்க அதில் லேசாக சாப்பிடும்போது அந்த நூடுல்ஸோட கொஞ்சம் ஜூசினஸ்ஸாக இருக்கணுங்க. அதாவது சூப் தன்மையில் இருக்கக்கூடாது. நம்ம காய்கறியெல்லாம் சேர்ந்து அந்த நூடுல்ஸ் எடுக்கும்போது அந்த நூடுல்ஸில் லேசாக ஜூசி தன்மையில் இருக்கும்போது தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தன்மையில் நம்ம ஸ்டவ் ஆஃப் செய்து எடுத்து பரிமாறும்போது சரியான விதத்தில் இருக்கும். இப்போ சூப்பராக சுவையான சட்டுன்னு செய்யக்கூடிய வெஜிடபிள் மேகி நூடுல்ஸ் செய்துட்டேங்க. இது வந்து சின்னவங்கிறது பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய காய்கறி சேர்த்திருக்கோம். இது இந்த காய்கறி மட்டும் இல்லாமல் நம்ம காளான் சேர்த்து தனியாக செய்து கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு பிடிச்சமான விதத்தில் ஏதாவது ஒரு காயும் கூட சேர்த்திக்கலாம். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.